திருக்குறுங்குடியில் அழகாக நரசிம்ம அவதாரம், இந்த நரசிம்மரோட கண் வாயெல்லாம் பாருங்கோ, அழகாக இரண்யகசிபுவை எப்படி பிடிக்கிறார் பாருங்கோ, எத்தனை கையினால் இரண்யகசிபுவை பிடிக்கிறார் பாருங்கோ, ஒரு கையினால் அவன் காலை பிடிச்சிட்டு, இன்னொரு கையினால் அவன் காலை பிடிச்சிட்டு, இன்னொரு கையினால் இடுப்பை பிடிச்சிட்டு, இன்னொரு கையினால் கழுத்தை பிடிச்சிட்டு, இன்னொரு கையினால் தலையை பிடிச்சிட்டு, அதில் இரண்யகசிபுவோட கத்தி வேறு இது. இரண்யகசிபு பகவானுடைய பல்லு, அந்த மூக்கு எல்லாம் பாருங்கள் எப்படி நிற்க, சண்டை போடுறது ஓடுறனால அவன் கையில் கேடயம் எல்லாம் இருக்குது. அவன் நரசிம்மர் அப்படியே பிடிக்கிறார். இந்த பக்கம் அப்படியே நரசிம்மர் அவனை மடியில் போட்டு கிழிக்கிற சிற்பம். எப்படி சொன்னாலும் இந்த இடத்த அர்த்த பத்மாசனத்தில் காலை போட்டுண்டு அழகாக கையை உள்ளே விட்டு அந்த குடலை விறுவிற தெரிகிறதா, இந்த இடம் அப்படியே ஏதோ இப்படி அந்த ரெண்டு கையினால் குடலை உருவி, அப்படி குடலை உருவி மாலையாக போட்டுக்கிறதுனால இல்லையா, அதுதான் என்ன ஆச்சரியமான சிற்பம் பாருங்கோ. அதில் இரண்யகசிபுடைய அந்த வேஷ்டியில் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கோ, ஜம்முன்னு அவன் தொப்பை அதுலேருந்து வரையுது, அவனுடைய கையில் இருக்க கேடயம், நரசிம்மருடைய பாதம், நரசிம்மரோட அந்த காஃப் மசில், அந்த விரல் நகங்கள், பிரம்மாண்டமான ஒரு நரசிம்மர். அந்த பல்லும் முகமும் பார்க்க வேண்டிய ஒன்று திருக்குறுங்குடியில்.